அண்மை செய்தி, சிகரெட் கம்பெனிக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கும் வித்தியாசம் இல்லையா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. சிகரெட் கம்பெனிக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கும் வித்தியாசம் இல்லையா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், வழக்கின் பின்னணி என்ன? நீதிமன்ற நீதிபதிகள் என்ன கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள்? லாவண்யா, அதாவது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் கொட்டாரக்கரை பகுதியில் வந்து ஒருவர் வந்து சித்த மருத்துவம் நடத்தி வருகிறார். நான் நடத்தும் இந்த சித்த மருந்தகத்திற்கு தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தரப்பில் எந்தவித தொந்தரவும் பண்ணக்கூடாது என்று உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி புகழந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில், நாங்கள் இந்த மருத்துவ சான்றிதழ் வந்து சித்த மருத்துவம் பயிற்சி செய்ய முடியாது, காரணம் நாங்கள் சான்றிதழிலே அறிவிப்பிலேயே வந்து இந்த சான்றிதழ் சித்த மருத்துவ பயிற்சிக்கு உகந்தது அல்ல என்று சிறிய எழுத்துக்களில் குறிப்பிட்டுள்ளோம் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து கோபமடைந்த நீதிபதிகள், அதாவது வந்து சிகரெட் கம்பெனியில் கூட சிகரெட் பாக்கெட்டில் கூட தான் சிகரெட் புகைப்பிடிப்பது உடல்நலத்துக்கு கேடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது, எனவே அதுபோன்று ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் இவ்வாறு செய்யலாமா? இது வந்து இதனால் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கும் சிகரெட் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது? மேலும் வந்து இந்த சான்றிதழ் படிப்பிற்கு UGC-யிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளதா? அவ்வாறு அனுமதி பெறவில்லை என்றால் ஏன் வந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் வந்து பதிவாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கூடாது? எனவே வந்து இதுவரை எத்தனை பேருக்கு இது போன்ற சான்றிதழை தஞ்சை தமிழ் வழங்கியுள்ளது உள்ளிட்ட விவரங்களுடன் தஞ்சை பல்கலைக்கழக பதிவாளர் வந்து பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. கருணாகரன்.